அன்பு மம்தும் சமையலருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட்டுக்கடை காளான் வறுவல். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைங்களில் வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் பயன்படுத்தி செய்வாங்க. நம்ம இன்னைக்கு முட்டைக்கோஸ் காளான் ரெண்டுமே பயன்படுத்தி செய்ய போறோம். இது இன்னும் டேஸ்டா இருக்கும். முட்டைக்கோஸ் காளான் ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கால் கப் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. முக்கால் கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம மாவாக பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. காளானை வெட்டி வச்சுருந்தேன், அதுலேயே தண்ணி விட்டுருந்தது. அந்த தண்ணியே எனக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பக்கோடா மாவு பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக வச்சிடுங்க. ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாத்திக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துடுங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வெங்காயத்தோட ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா புளிப்புக்காக கடைங்களில் தக்காளி சாஸ் பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் இருக்க தக்காளியை பயன்படுத்திக்கலாம். 3 தக்காளியை அரைச்சி அதை விழுதா எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை இதில் கலந்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க பக்கோடாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பெருசா இருந்தா சின்ன சின்னதா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்னா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி பதத்துக்கு வரதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க.
மசாலா பக்கோடாவில் நல்லா இறங்கிறதுக்காக அங்கங்கே இப்படி குத்தி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரோட்டுக்கடை காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அன்பு மாமதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.